வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் டோட்லர் பேபிக்கான ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்க்க போறீங்கள். எல்லாமே நிகிதாக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இங்கே இருக்கிற கியாபின்ற க்ளோத்திங்கில் மெயினாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பார்க்க போகிறது இந்த டிஷர்ட். எல்லாம் நிகிதாண்ட சைஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நிகிதாவுக்கு இப்போ 18 மந்த். ஆனால் சில ட்ரெஸ்ஸஸ் வந்து சைஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நிகிதாண்ட சைஸுக்கு சூட்டபிளானதாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து பார்க்க போகிறது ஒயிட் கலர் டாப் உண்டு. இது வந்து எக்கோ கன்செப்ஷன் வண்டி இருந்தது. இனி விண்டர் ஸ்டார்ட் பண்ண போது அதனால் பெரும்பாலான உடுப்பு வந்து ஃபுல் ஸ்லீவ்லேயே இருந்தது. இந்த டாப்பின் முடிவில் சுருக்கு கை வச்சு தச்சிருக்கணும். இதோட விலை 80. பண்ணியிருக்கிறது டார்க் பிங்க் கலர் டிஷர்ட். இதுவுமே எக்கோ கன்செப்ஷன் இருந்தது. இதுவும் ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட், 18 மந்த் சைஸ்லேயே இருந்தது. இதோட விலை 2 €50. அடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது எல்லோ கலர் டாப். பொதுவாக பேபி கேர்ளுக்கு பிங்க் ஒயிட் மிக்ஸ் பண்ணின மாதிரி இருக்குது. இது வந்து ஆரேஞ்சும் ஜெலோவும் மிக்ஸ் பண்ணின மாதிரி அன்கமன் கலரில் இருந்தது. அதனால் ஒரு கலர்லேயே 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன். இது 9 மந்த் பேபிக்கு. ஆனால் நிகிதாக்கு அளவாக இருக்கும். இதோட விலை 4 €. இதுக்குமே எக்கோ கன்செப்ஷன் வந்து இருக்குது. இந்த டாப் பேக் சைடில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கலட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கு. அடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது டாப்பும் லெக்கினும் சேர்ந்த மாதிரியான செட் உண்டு. இது இது 9 மந்த் பேபின சைஸ். ஆனால் நிகிதாக்கு அளவாக இருக்கும். இதோட விலை 9 €. பிங்க் கலர் டாப்பும் அதோட சேர்த்து மெரூன் கலர் லெக்கினும் வந்தது. இதுதான் அந்த லெக்கின் இருக்கிறது. இது வந்து ஃப்ராக். இந்த மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. விண்டருக்கு போகிறதுக்கு நல்லா இருக்கும். வந்து 9 மந்த் பேபின்ற சைஸ். ஆனால் நிகிதாக்கு அளவாக இருக்கும். டாப்பும் டிஷர்ட்டும் வாங்கியிருந்தேன். அது ரெண்டும் இங்கே கிடைக்கும். ஃப்ராக் கிடைக்கிறது குறைவாக இருக்கும். அதனால் இதை செலக்ட் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ்ன்றதால கொஞ்ச நாள் வச்சும் போடலாம். ஒரே தான் எல்லா ட்ரெஸ்ஸும் போட வேண்டி வராது. அடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது கார்டிகன். விண்டருக்கு தேவைப்படும். ஜக்கெட்டுக்கு போடுறதுக்கு முதல்ல இதை போட்டுட்டு போடலாம். மைனஸில் இருக்கும்போது கார்டிகனும் போட்டு ஜக்கெட் போடும்போது கொஞ்சம் வார்மாக இருக்கும். அதனால் இப்படி 2 கார்டிகன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது 12 மந்த் சைஸில். இது 9 €. இது ஆஃப் ஒயிட்டில் வாங்கியிருந்தேன். அதோட ப்ளூ கலர்லையும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது 18 மந்த் பேபியோட சைஸ். இதோட விலை 6 €. அடுத்து ஒரு பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட சைஸ் 12 மந்த் பேபியோட சைஸ். இதில் சிப் பட்டன் இருந்தால் போட்டு கலட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் லெக்கின் மாதிரி இருக்கிறதா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வீட்டுக்கிட்டே இருக்கிற கடையில் வாங்கியிருந்தேன். இந்த சிப்பும் பட்டனும் இருக்கிறது போட்டு கலட்டுறது கஷ்டமாக இருக்கும். அதாவது லெக்கின் மாதிரி வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ் எல்லாமே கியாபியில் வாங்கியிருந்தேன். அதோட இன்னும் 2 ட்ரெஸ்ஸும் வாங்கியிருந்தேன். அது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த ட்ரெஸ் 2 செட்டும் போட்டுக்கொண்டு வெளியில் போகும்போது
எடுத்துருந்தேன், அதையும் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதுதான் வெளியில் போகும்போது போட்டுக்கொண்டு போன ஒரு செட் உடுப்பு. ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து அடுத்த நாளே வெளியில் போயிருந்தோம். ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணினத வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, அதனால் இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இது 3 மந்த் பேபின்ற சைஸ் பேண்ட். நிகிதா 18 மந்த் இருந்து நிகிதாக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. இது வெளியில் போகும்போது போட்டுக்கொண்டு போயிருந்தேன். பேண்டோட விலை 8 யூரோ. டார்க் ப்ளூ கலர் பேண்ட் போட்டுக்கொண்டு போகும்போது சூப்பர்வாக இருந்தது. அதுக்கு இந்த டாப் போட்டுக்கொண்டு போயிருந்தேன். அதோட வீடியோ கிளிப்பிங்கும் சின்னதாக இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. டாப் 9 மந்த் பேபியுடைய சைஸ். இதோட விலை 9 யூரோ. சூஸ் நிகிதாண்ட சைஸுக்கு கியாபியில் கிடைக்கல, அதோட வெயிட் குறைவானதாகவும் பார்த்துருந்தோம். இது கஃபோரில் வாங்கியிருந்தோம். க்யூட்டாக யூனிகார்ன் ஷேப்பில் இருந்தது. ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது 19 சைஸில் வாங்கியிருந்தோம். அதுதான் மினிமம் சைஸ், அது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ 21 சைஸில் வாங்கியிருந்தோம். இந்த ஷூஸோட விலை 8 யூரோ. ஆஃபரில் இருந்து ஆஃபர் கேன்சல் அண்டு இருந்தது, பட் பில் பண்ணும்போது 6 யூரோக்கு பில் பண்ணியிருந்தினோம். ஸோ பர்சன்டேஜ் மட்டும் மாறியிருக்கும். யூனிகார்ன் ஷேப்பில் பேபி கேர்ளுக்கு போடுறதுக்கு க்யூட்டாக இருக்கும், அதனால் இந்த ஷேப் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதுதான் அதில் க்யூட்டாகவும் இருந்தது. அவ்வா சொல்லுங்க, அவ்வா சொல்லுங்க. எப்படி அவ்வா சொல்கிற அம்முக்குட்டி, எப்படி அவ்வா சொல்கிற? அப்படி கையை காட்டி சொல்லுங்க. அம்மாவுக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுங்க. செய்யுங்க ஃப்ளையிங் கிஸ். அம்மு அம்மு இந்த ட்ரெஸ் லெகினும் டிஷர்ட்டும் ஒரு செட்டாகவே இருந்தது, யூனிகார்ன் ஷேப்பில். இது இப்போ வெளியில் போட்டுக்கொண்டு போகிறதுக்காக எடுத்திருந்தேன். என்னம்மா ஓகே அம்மா எடுக்க கூடா. இப்போ இந்த ஷூ போட்டு இதுக்கும் போட்டு தான் வெளியில் போட்டி கொண்டு போகிறேன். அதுக்கு தான் போட்டு கொண்டிருக்கேன். ஓகே இந்த ஷூவை கண்ட உடனே தான் ஞாபகம் வந்து ஓகே இந்த உடுப்பை போட்டு கூட்டி கொண்டு போகலாம். வந்து அம்மா எடுக்க கூடா, நாங்கள் அவ்வா போவோம். இந்த கீழ இப்படி சுருக்கு சுருக்கு மாதிரி தச்சிருக்கேன். ஒருக்க வீடியோ எடுத்துட்டு தரட்டேம்மா? ஓகே அம்மா தாரன் பிள்ளைகிட்ட. சரி வேற ஓடு பண்ணு தாரன் அம்மாவுக்கு. ஓகே இதை கலட்டி இப்போ நிகிதாட்ட கொடுக்குறேன் விளையாடுறதுக்கு. அப்போதான் மற்ற கீழே போட்டிருக்கிற லேக்கின்னு காட்டுவான். அதை தாங்க, அப்போ டிஷர்ட்டை தாங்க. ஓகே அம்முக்குட்டி நல்ல பிள்ளையல்லோ, புலப்படி செய்வீங்களோ? அம்மு புலப்படி செய்வீங்களோ? இது 18 மாதத்து கொண்டு இருந்தது. ஓகே அம்மா இது ஒரு கக்கா எடுத்துட்டு வெளிச்சோறோம் இருக்கு. ஓகே நீதா அம்மு அவ்வா போவோமே, அவ்வா போவோமா? சரி வாங்க போடுவோம். போட்டுக்கொண்டு வெளியில் போவோம். சரியா? ஓ போட்டுட்டு வெளியில் போவோம். ஃப்ளையிங் கிஸ் கொடுங்க அம்மா இப்படி. அவ்வா சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் போடுவோம்மா, வெளியில் போவோமா? அவ்வா போவோமா? அம்மா பாருங்க திரும்புங்க. நாய் பவ்வும். இது நேற்று நான் லஞ்ச் சமைச்சு கொண்டிருக்கும்போது நிகிதா செய்த வேலை. கேமரா ஆன் பண்ணினா ஃபோன் இருக்கிற பக்கம் வந்துடுவேன், ஆனால் அதை விட இங்கே ப்ளக் பாயிண்டை கண்டதும் அடுப்பை தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான்.
இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.